ஓகே மோசரி சப்ரானிய வித்யாசாலை புதுக்குடியிருப்பு தரம் இரண்டு தமிழ் பாடத்திலே இன்னைக்கு ஒரு தமிழ் பாடத்திலிருந்து ஒரு சிறிய தேதி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே எல்லாருக்கும் குட் ஈவினிங். மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. நாங்க பிள்ளைகள் ஏற்கனவே உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாம் படிச்சிட்டோம். என்ன எழுத்துக்கள்? பன்னிரண்டு தெரியும், மெய் எழுத்துக்கள் தெரியும். அந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உயிர் உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வாறு ஆக்கப்படுகிறதும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் முதலாக கொண்டு பல சொற்களை நாங்கள் உருவாக்கினாங்க. என்ன பல சொற்களை, ஓர் எழுத்து சொல், ஈர் எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல், நான்கு எழுத்து சொல், நிறைய சொற்களை ஆக்கினீங்க. எல்லாம் ஞாபகம் இருக்கு. சொற்களை கொண்டு சிறிய சிறிய வாக்கியங்களும் நீங்கள் உருவாக்குவது தொடர்பாக ஒரு சிறிய விடியம் ஒன்று பிள்ளைங்க. காட்சி படம் ஒன்று இதுல இருக்கு. இந்த படத்தை வடிவா எல்லாரும் அவதானிங்க. இதுல ஒரு காட்சி இருக்கு, அவதானிங்க. ஒரு நிகழ்வு வந்து இங்க நடந்தது படத்துல, இந்த காட்சி படத்துல சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. அந்த சம்பவங்களை முதல் அவதானிங்க. ஒரு வாக்கியம் சொல்லுங்க. மரம் உண்டு, மரத்துல ஊஞ்சால், ஊஞ்சால ஒரு சிறுமி ஆடிக்கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? ரெண்டு சிறுவர்கள் அந்த மைதானத்துல பந்தடிக்கணும். மரத்துல ஒரு சிறுவர் நின்று தொலைக்காட்சி மூலம் வானத்தின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறார். சரியா? ஓ, என்ன வேற என்ன உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஓ, ஒரு சிறுமி படம் வரைந்து கொண்டிருக்கின்றார். ஒரு வீடு ஒண்ணு தெரியுது, அழகான வானத்தின் காட்சி. சம்பவங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் பிள்ளைகள் அவதானிங்க. சம்பவங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் வாக்கியங்களை உருவாக்க போகிறோம். உருவாக்க போறோம் எவ்வாறு என்றால், முதலாவது பாப்பம் சிறுமி. இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்ல பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிறபடியா நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற, நடந்து கொண்டிருக்கிற மாதிரியே அந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டும். சிறுமி ஊஞ்சல் ஆடுகின்றாள். சரியா? ஊஞ்சல் ஆடுகின்றாள். ஏன் ஆடுகின்றாள் என்று சொல்லுகின்றால், அது நடந்து கொண்டிருக்கு, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம், அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். இப்போது நாங்கள் பாடம், ஒரு தமிழ் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் பாடம் கற்றுன்றோம் என்று சொல்லுவோம். நடந்து முடிஞ்சால் அதை கற்றோம் என்று சொல்லுவோம். சரியா? அது நீங்கள் தரம் மூன்றுல படிச்சுப்பீங்க பிள்ளைகள். இப்ப உங்களுக்கு அது முக்கியம் இல்ல, இப்ப சொல்ல உங்களுக்கு அது விளங்காது. தர மூன்றுல நீங்கள் அந்த காலங்கள் என்ற ஒரு விடயம் இருக்கு, அதை படிக்கல. இறந்த காலம், நீங்கள் காலம் இருக்கு, அதுகள் ரெண்டா அப்படி அந்த வாக்கியங்கள் நிறைவு செய்வோம், செய்யணும் என்று கற்றுக்கொள்வீர்கள். இப்ப ஆரம்ப கட்டமாக நாங்கள் படம் பார்த்து இந்த வாக்கியத்தை காட்சிப்படுத்தி பார்த்து வாக்கியம் உருவாக்குறோம். இதை நாங்கள் நடைபெற்ற மாதிரி அந்த வாக்கியங்களை உருவாக்க வேண்டும். சிறுவர்கள் பந்து விளையாடுகின்றார்கள். சிறுவன் ஒருவன் புத்தகம் வாசிக்கின்றான். சரியா? இவ்வாறு நீங்கள் இனி உங்களுக்கு வேலை இருக்கு பிள்ளைகள். இப்ப நான் முதல் சொல்றதே அவதானிங்கோ, பிற நீங்க தான் சொல்ல போறீங்க. சரியா? ஓ, மரம், இரண்டு மரங்கள் நிழல் பரப்புகின்றன. பாருங்க, அந்த நிழல் எல்லாம் நின்று பிள்ளைகள் விளையாடுகிறான்.
പടത്തെ അവതാനിക്കണം പിള്ളേർ. അപ്പത്താണ് ചൊല്ലാന നീല നിറവാനം കളിക്കുന്നത്. சரி, நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க, ஒரு வாக்கியம். ஒரு வாக்கியம் வெரி குட் பிள்ளைகள், எல்லாரும் வச்சா பிள்ளைகள் கவனியோ. அடுத்தது நான் இனி என்ன செய்ய போறேன், ஒரு படம் நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு காட்டி விளங்கப்பட்டிட்டேன். இனி இதுல ஒரு ஒரு காட்சியாக உங்களுக்கு காட்ட போறேன். ஒவ்வொரு ஒரு காட்சியாக உங்களுக்கு காட்சியாக படத்தை காட்சிப்படுத்த போகிறேன். அதை வச்சுக்கொண்டு வாறு வாக்கியங்கள் உருவாக்கும் போது பார்ப்போம். சரியா, அவதானிங்கோ. பாருங்கோ, ஒரு சம்பவம் தான் இதுல நடைபெறுகிறது. நாங்கள் முதல் பார்த்தது நிறைய சம்பவங்கள் நடைபெற்ற படத்தை தான் உங்களுக்கு காட்டினாங்க. நிறைய நிகழ்வுகள் நடந்தது. இதுல ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வு? தாமரைப்பூ மலர்கின்றது. நீர் தண்ணீரில் தாமரை மலர்கின்றது, அல்லது குளத்தில் தாமரை மலர்கின்றது, அல்லது நீரில் தாமரை மலர்கின்றது. எவ்வாறு என்றாலும் அந்த வாக்கியத்தை நாங்கள் உருவாக்கலாம். கூட சத்தம் வருது, சத்தத்தை குறையுங்கோ. பாருங்கோ, இது ஒரு பூ வந்த வழியா ஒரு மேல வாக்கியம் சொல்லணும். அதெல்லாம் நீங்க கற்றுள்ளீர்கள், வேலைக்கு கற்றுட்டீங்க. ஒரு மேல வாக்கியம் அமையணும்னா ஒரு பூதான் இங்க மலர்கின்றது. ஆகவே தாமரை நீரில் மலர்கின்றது சொல்லலாம். சரியா, தாமரை நீரில் மலர்கின்றது என்று இந்த வாக்கியத்தை நாங்கள் அழகாக எழுதலாம். தாமரை நீரில் உங்களுக்கு நீங்கள் இயல்பாக வேறு ஏதாவது ஒரு விரும்பிய வாக்கியங்களை எழுதிக்கொள்ள மனசுக்கு வாசிக்கணும். சத்தமா வாசிக்கிறே, உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம், அதுக்குரிய ஒரு வாக்கியம் தாமரை நீரில் மலர்கின்றது. உங்களுக்கு பசு பசு நல்ல அழகாக பசுமையோட வந்து மாடு போய் தின்னது, புல் மேய்கிறது. பசு மாடு பாருங்க, பசு உங்களுக்கு பால் தார பசு. ஆகவே மாடு வேணாம், பசு கொண்டே நீரில்
சொல்லலாமே என்ன
சூரியன் அதிகாலையில எழுந்து வருகின்ற காட்சி தான் இங்கே காட்டி இருக்கு. ஆகவே அதை கொண்டு ஒரு வாக்கியம் நாங்கள் சொல்ல வேணும். சூரியன் கிழக்கு வானில் உதிக்கின்றான். அதை பெரிய வாக்கியமாக போனபடியா நாங்கள் அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கி, சூரியன் கிழக்கில் உதிக்கின்றது, சூரியன் கிழக்கில் உதிக்கின்றது. பாருங்க கிழக்கு திசையில இந்த சூரியன் உதயமாகிறது. வாக்கியத்தை பாப்பம். சூரியன் கிழக்கில் உதிக்கின்றான். இப்போதுதான் அவன் உதயமாகி வானிலே மெல்ல மெல்ல மேலே வந்து கொண்டிருக்கின்றான். சூரியன் கிழக்கில் உதிக்கின்றான். கிழக்கு சூரியன் வந்த பிள்ளையால் கிழக்கு திசையில உதயமாகிறது, மேற்கு திசையில மறைகிறது. சரியா, இது பாருங்க இந்த மறை உதயமாகிற அந்த வெளிச்சம் சூரியன் வெப்பம் வானத்துல பரவுற காட்சி தெரியுதல்ல. ஓ, கிழக்கு திசையில கடல்ல இந்த அடியிலே இருந்து வர மாதிரி தெரியும். கிழக்கு வானில சூரியன் உதயமாகிறது, கடற்கரை ஓரத்துல இருந்து பார்த்தா இந்த சூரியனுடைய உதயமாகிற காட்சியை நாங்க அதை கண்டு ரசிக்கலாம். சரியா, ஓகே. நீங்க இப்ப பார்த்த வாக்கியங்கள்ல கொஞ்சம் நான் போட்டிருக்கிறேன் பிள்ளைகள், அந்த வாக்கியங்களை நீங்கள் மனதுக்குள்ள வாசிங்க, சத்தம் போடாம வாசிங்க. உங்களை நான் அனுப்பி விடுவேன், வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தாமரை நீரில் வளர்கின்றது, மேகின்றது, நாங்கள் பாக்கியம் அமைக்க அதையும் கவனிக்க வேண்டும். பெண்மை வாக்கியங்களை கவனித்துதான் எழுத வேண்டும். இது நான்கு வாக்கியங்கள் ஒரு பொருள் தொடர்பான சம்பவத்தை உங்களுக்கு விளக்கியதால நாங்கள் அந்த நாலு வாக்கியங்களும் ஒருமை வாக்கியத்தில் எழுதி இருக்கிறோம். ஐந்தாவது வாக்கியம் வந்து பெண்மை வாக்கியமாக அமையுது. என்னென்றால் இரண்டு பறவைகள் இந்த சம்பவத்தை தான் நாங்கள் பார்த்தோம். அதால பறவைகள் பறக்கின்றன.
சரியா இனி நீங்க வரக்கூடாதீங்க இந்த வாக்கியங்களை சரி நான் சற்றவற்றை ஞாபகப்படுத்தவும் உங்களால இந்த வாக்கியங்களை மீளவும் அமைக்க முடியும் படிச்ச விஷயம் தான் நடனம் பறவை இது பாத்தீங்களோ அதுல நாங்கள் பிள்ளைகள் இருக்கிறீங்க அது நாங்கள் அதுல பார்த்த நாங்கள் பறவைகள் வானத்தில் பறக்கின்றன எழுதலாமோ நிருக்ஷன் ஓ வேற யார் ஜோபி இருக்கிறீங்களா வீடியோ பண்ணி இருக்கிறீங்க போல இது ஒரு பறவை பறக்கிறபடியா நாங்கள் பறவை வானத்தில் பறக்கின்றது அதான் நான் இது உரிமை வாய்க்க மாத்தா நீங்க ஞாபகம் வச்சு எழுதிவீங்களோண்டு பாக்குறதுக்கு காட்சி படம் ஒன்று தந்திருக்கேன் இது இதுல நிறைய சம்பவங்கள் நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இதுல நடக்குது பாக்குறீங்களா திரு மாட்டு வண்டி எல்லாம் இப்ப காண்பது மிக அரிது அந்த மாட்டு வண்டியில பயணம் செய்கிறார்கள் மரக்கறி பாருங்க பூசணி பூசணிக்காய் ஏற்றி கொண்டு போகுது அந்த மாட்டு வண்டி என்ன பாருங்கோ அம்மாக்கள் ரெண்டு பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இது உரல் உரல்ல நெல் போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தால அந்த நெல்லை குத்தி அரிசி ஆகுறாங்க இல்ல இப்ப உரல் இருக்கிறதே அருமை யந்திரங்கள் வந்ததால இந்த பாரம்பரிய இந்த முறைகள் இல்ல அதனாலதான் நான் இந்த காட்சியை போட்டு நான் அவதானிங்க பிள்ளைகள் முந்திரி உங்க அம்மா அம்மாக்களை கேளுங்க முதல்ல எல்லாம் மில் ரைஸ் மில்லுகளுக்கு நெல்லு கொண்டு போறேல இப்படி உரல்ல போட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த நெல்லு அரிசியாக்கி மாவாக்கி உங்களுக்கு சமைச்சு தாரது வெயில்ல நெல்ல காய விடுறான் சரியா டைம் முடியுது பிள்ளைகள் அனுப்பி விடுவா நீங்க பாக்கியங்களாமே இங்கோ நெல்ல காய விடுறான் இது ஒரு நல்ல ஒரு நல்ல வயல் வெளியே கொண்ட ஒரு பிரதேசத்துல அமைந்த வீடு வீட்டு திண்ணையில பாருங்க ஒரு பாட்டி இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் படிவா அவதானீங்க பாட்டி இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் நெல்லு குத்துறது பக்கத்துல மயில் நிக்குது சேவல் நிக்குது தாரா நிக்குது மயில் சேவல் தாரா இதை வச்சு கொண்டு நாங்க நிறைய வாக்கியங்கள் உருவாக்கலாமே இல்லையா ஒவ்வொரு சம்பவத்தையும் மட்டும் ஒரு வாக்கியம் உருவாக்கலாம் ஒவ்வொரு சம்பவத்தை இதுதான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் தெரியும் படிச்சுட்டீங்க சரியா ஓகே இத நீங்க
இந்த வாக்கியத்தை இந்த படத்தை பார்த்து நிறைய வாக்கியங்களை உருவாக்கி அஞ்சு வாக்கியம் காணும் எனக்கு வேண்டாம் மூன்று சொல்லல வாக்கியங்களை உருவாக்கி ஓ எனக்கு அனுப்ப போடுங்க சரியா பிள்ளைகள்